வெல்கம் டு சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனல். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் ஓமலூர் சின்ன திருப்பதி மாட்டு சந்தையில் தான் இருக்கும். இங்கே சனிக்கிழமைனாலே மாட்டு சந்தை கூடும். என்னென்ன ரகம் மாடு இருக்குது, என்ன விலைன்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை வழங்குபவர்கள் ரஜினி மக்கள் மன்றம். உண்மை, உழைப்பு, உயர்வு. நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லதை நடக்கும். சேலம் மாவட்டம், மேச்சேரி ஒன்றியம், திரு கே வி பிரபாகரன் அவர்கள். இருபத்தோராயிரம் ஜோடியாக இருந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விற்கும். சிங்கிளாக விற்கும்போது கொஞ்சம் ரெண்டு ரூபா மூன்று ரூபா கம்மியாக விற்கும் ஜோடியில் இருக்கிறதோட. இது விலை வந்து ரொம்ப குறைவே கேட்குறாங்க, 27,000 ரூபாய் கேட்குறாங்க. நீங்கள் என்ன விலை? நான் 35,000 ரூபா சொல்கிறேங்க. 35,000 ரூபா சொல்லியிருக்கேன், 27,000 ரூபா கேட்குறாங்க. என்ன விலை சொல்லியிருக்கீங்க? 30 ரூபா சொல்லுவோம். 30 ரூபா சொல்லியிருக்கீங்க. என்ன வயசு இருக்கும்? மாடு, மாட்டுக்கா மாடு, இளம் மாடு. இந்த கண்ணு இப்போ தான் போட்டதுங்களா? எத்தனை மாதம் கண்ணு? 8 நாள் கண்ணு. Subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க, மறக்காம bell button-ஐ click பண்ணுங்க. வெல்கம் டு சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனல். இப்போ நம்ம சின்ன திருப்பதி சனிக்கிழமை சந்தையில் தான் இருக்கோம், மாடு சந்தையில் பார்த்துட்டு இருக்கோம். சார் இருக்கிற வாங்க, அவர்கிட்ட என்ன மாடு, என்ன ரகம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஜெர்சி மாடுங்க. என்ன? வணக்கம. வணக்கம். பேர் என்ன? விஸ்வநாதன். இது என்ன ரகம் மாடு? ஜெர்சி மாடு. இப்போ இதுக்கு எத்தனை வயசு ஆகுது? இது ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்கும். பால் கறக்குதுங்களா? பால் கறக்கு. எத்தனை லிட்டர் பால்? ஒரு 5 லிட்டர் கறக்கு. ஒரு நாளைக்கு 5 லிட்டருங்களா, இல்லை காலையில் 5 லிட்டர், சாயந்தரம் மொத்தமாக 5 லிட்டர் தரேன். என்ன விலை சொல்லியிருக்கீங்க? 21,000. 21,000 சொல்லியிருக்கீங்க. எத்தனை வருஷமாக தொழில் பண்ணியிருக்கீங்க? இல்லை நீங்களே வளர்த்தி கொண்டு வந்த மாடு? இல்லை, இதை வாங்கின மாடு தான். வாங்கின மாடு வாங்கிட்டு கொண்டு வந்து இங்கே விற்கிறீங்க? இல்லை, வாங்கிட்டு போகிறேன், சந்தையிலேருந்து வாங்கிட்டு போகிறேன். சந்தையிலேருந்து வாங்கிட்டு போகிறீங்க. எத்தனை வருஷமாக தொழில் பண்ணிட்டுருக்கிறேன்? நான் வந்து விவசாயம் தான், இதை ஒரு 20 வருஷமாக பால் கறந்து ஊற்றிட்டு இருக்கேன். 20 வருஷமாக பால் கறந்து ஊற்றிட்டு. சரிங்க சார், நன்றி. நன்றி. ஐயா வணக்கம். வணக்கங்க. இது என்ன ரகம் மாடுங்க? இது சிந்து மாடுங்க. சிந்து மாடு. என்ன வயசாகுது மாடு? வயசு இது வந்து 3வது கன்று போட்டதுங்க. 3வது கன்று போட்டதுங்க. ஆமாம். இது வயசுலாம் இல்லைங்களா? மாச கணக்கு இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. வயசு வந்து பல்லு போடுறத பொறுத்த மாதிரி தான் மாட்டுக்கு வயசு சொல்ல முடியுங்க. இதுக்கு வந்து வயசு உழவு அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. சரிங்க. இப்போ வந்து இதுக்கு என்னென்ன தீனி கொடுக்குறீங்க? இப்போ வந்து இதுக்கு வந்து வைக்கோ, தவிடு, புண்ணாக்கு, தோர நொய், அது மாதிரி தீனி இதுக்கு வைக்கணுங்க பால் கறக்கிற டைமுக்கு. இது என்ன விலை சொல்லியிருக்கீங்க? விலை வந்து 25 ரூபா சொன்னாங்க. ரெண்டு சேர்த்திங்களா? ஒன்று இல்லை, ஒரு மாடு 25 ரூபா சொல்கிறீங்க. எத்தனை மாடு இருக்குது நம்மகிட்ட? நம்மகிட்ட ஒரு 6 மாடு இருக்குதுங்க. 6 மாடு இருக்குது. ரெண்டு தான் எடுத்துகிட்டு வந்துருங்க. இப்போ 2 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்க சார், நன்றி. ஆ சார். வெல்கம் டு சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனல். சின்ன திருப்பதி மாடு சந்தையில் ஒவ்வொரு மாடு என்ன விலைன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ சார் இருக்கிற வாங்க, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஏப்பா அவர் கேட்க. வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் ஜெகனுங்க. இது என்ன ரகம்? பிரிஷின்ங்க. பிரிஷின். இதுக்கு என்ன வயசு இருக்கு? வயசு 2வது கன்றுங்க, 6 பல். 2வது கன்று. மாச கணக்கு? வருஷ கணக்கு. வருஷம். எத்தனை வருஷம் ஆகுது? இது வந்து 4-5 வருஷம் ஆகுது. ஒரு கன்று போட்டுக்குது, 2வது கன்று போட போகுது. சினையாகவும் இருக்குது. சனியாக இருக்குங்களா? சென்னை மாடு என்ன விலைக்கு? இது 30-35 ரூபாய்க்கு விற்கும். 35 சொல்லியிருக்கீங்க. எத்தனை வருஷம் தொழில் பண்ணிட்டுருக்கீங்க? நான் ஒரு 10-11 வருஷம் ஆச்சு. மாட்டுக்கு எந்தெந்த பருவத்தில் உடம்பு சரியில்லாமல் போகும்? மழை காலத்தில் உடம்பு சரியாமல் போகும். அவ்வளோதான். மருந்து விடுவாங்க? டாக்டரை தான் பார்க்கணும். ஆமாம். இதுக்கு என்ன தீனி போடுறீங்க? என்ன பில்லு, வைக்க பில்லு, தீவனம், அவ்வளோதான். நீங்களே வளர்த்தி கொண்டு வந்து? ஆமாம். பட்டி போட்டு நம்மகிட்ட ஆடு? பட்டியெல்லாம் இல்லை, வீட்டோடு. சரி, வீட்டோடு. சரிங்களா?
நன்றி. ஆ சரிப்பா. உங்க பேருங்க? மணி. எந்த ஊர்ல இருந்தீங்க? எம்சட்டிப்பட்டி. இது என்ன ரகம் மாடுங்க? இது சர்ச்சி. இதுக்கு என்ன வயசு இருக்கு இப்ப? இதுக்கு ஒரு 17 வயசு. என்ன விலை சொல்லிருக்கீங்க? 31 ரூபாய் சொல்றேன். நீங்களே வளர்த்தி கொண்டதா இல்ல வாங்கினது? வாங்கினது. ஆமாமா. எத்தனை மாடு வாங்கினீங்க? ரெண்டு மாடு. ரெண்டு மாடு. ஒண்ணு இருக்கு இன்னொரு வித்துட்டீங்களா? ஒன்னொண்ணு இருக்கு. சரிங்க. நன்றி. ஆ சரிங்க. பெரிய ஆளு எடுத்து வாங்க. என்ன ரகம் மாடு? இது வந்து சிந்து மாட்டில கிராஸ் மாடு. 20 ரூபாய்க்கு போவோம். உங்க பேரு? என் பேர் ரங்கநாதன். எத்தனை வருஷம் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து 8 வருஷம் பயிலிருந்து செய்கிறேன். வியாபாரிங்களா நீங்களே வளர்த்தி கொண்டு வந்துருக்கீங்க? நான் வியாபாரி. சரி நன்றி. டிவியில் போடுறாங்களா? சன் டிவியில். அதுவா ஐயா வணக்கம். ஆ உங்கள் பேருங்க? ஏ ராதா. இது என்ன மாடுங்க? காங்கி மாடு. இது என்ன விலை? 70,000. என்னங்க வயசு இருக்கும்? வயசு 20 வருஷம் இருக்கும். வந்து நாட்டு மாடு? நாட்டு மாடு. நாட்டு மாடே தான். எத்தனை வருஷம் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் 10-15 வருஷம் பண்ணிருக்கிறோம். என்ன என்னந்த சந்தைகளாக போவீங்க? இங்கே காரவழி தான் பெரிய பெருமா கோயில் போவோம். அவ்வளோதான். இந்த மாடு வாங்கிட்டு வந்து விற்கிறீங்களா இல்லை நீங்களே வளர்த்தி கொண்டு வந்து? நாங்கள் வாங்கிட்டு வந்து விற்கிறது தான். வேறு சந்தையில் வாங்கிட்டு வந்து இங்கே விற்கிறீங்க? அங்கே என்ன விலைக்கு வாங்கினீங்க? அங்கே வாங்கினது 70,000. சரிங்க நன்றி. ஆ சரி. ஐயா வணக்கம். ஆ வணக்கம். நாட்டு மாடுங்களா? நாட்டு மாடுங்க. காங்கியம். காங்கி. இதுக்கு என்ன வயசு இருக்கும்? வயசு இருக்கும் ஒரு 7-8 வருஷம் இருக்கும். 7-8 வயசு இருக்கும். என்ன விலை? விலை 70. 70,000. என்ன விலை கேட்குறாங்க? பல விதமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வளர்த்தி கொண்டு வந்த மாடா இல்லை வாங்கிட்டு வந்தீங்க? வாங்கிட்டு வந்தது. வியாபாரிங்களா? வியாபாரி. எங்கேருந்து வாங்கிருந்தீங்க? வாங்கினது இப்படி வெளியில் காட்டு காட்டு சைடு. அங்கேருந்து வாங்கி இங்கே வச்சு வித்துட்டுருக்கீங்க? எத்தனை மாடு? ரெண்டே மாடு தானே இன்னும் இருக்கா? அது இது தான். சரிங்க நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் பேருங்க? பழனி. ஐயா இது என்னங்க மாடு? நாட்டு மாடு. இது என்ன விலை சொல்லியிருக்கீங்க? 30 ரூபா 35 ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டுக்கு என்ன வயசுங்க இருக்கும்? 2 வருஷம். 2 வருஷம். இன்னும் எந்தெந்த சந்தைகளை போகிறீங்க? நாங்கள் விற்கிறதுக்கு விற்கிறதுக்கு வந்துருக்கிறோம். விற்கிறதுக்கு வந்துருக்கீங்க? நீங்களே வளர்த்தி கொண்டு வந்து வளர்த்தி கொண்டு வந்து வளர்த்தி கொண்டு வந்து நம்மகிட்ட இன்னும் எத்தனை மாடு இருக்கு? இன்னும் 6 மாடு இருக்கு. ஆறு கொண்டு தான் கொண்டு வந்துருக்கீங்களா? சரிங்க நன்றிங்க. நன்றி. அண்ணா வணக்கம். ஆ வணக்கம். சொல்லுங்க. பேர் ஸ்ரீகாந்தண்ணா. இந்த கண்ணுக்குட்டிக்கு இப்போ என்ன வயசு? இது கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 மாதம் இருக்கணும். என்ன விலை சொல்லியிருக்கீங்க? 10 ரூபா சொல்லியிருக்கணும். ஜோடியாக இருந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விற்கும். சிங்கிளாக விற்கும்போது கொஞ்சம் 2-3 ரூபா கம்மியாக விற்கும் ஜோடியில் இருக்கிறதோட. ஏன்னா ஏர் ஓட்டுறதுக்காக இது மாரி பண்ணுவாங்க. சிங்கிளாக விற்றா கம்மியாக போகும். இது நாட்டு மாடு தான்? ஆ இது நாட்டு மாடு தான். காங்கேங்கன்னு அது கிராஸ் அதெல்லாம் காங்கேங்கில் கிராஸு. இது இப்போனா ஒரு 7 ரூபான்னா 8 ரூபான்னா கொடுத்துருவோம். 7 ரூபா 8 ரூபான்னா கொடுத்துருவீங்க? கொடுத்துருவோம். எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க வரக்குள்ள? வரும்போது ஒரு 3 கொண்டாந்து தான் விற்றுட்டான். இந்த பால் மாடு கொண்டாந்து விற்றுட்டான். இது மட்டும்தான் நிற்கிது. இல்லை அடுத்த சந்தை விற்றுறோம். முத்தநாயம்பட்டி, காரியமங்கலம், உரப்பம், கூட்டுரோடு, எல்லா மாட்டு சந்தையுமே போகிறீங்க? எல்லா மாட்டு சந்தையுமே போகும். அந்த மாடு என்ன விலைக்கு இருக்கும்? அந்த மாடு ஒரு 2 ரூபா லாபம் வந்துச்சு கொடுத்துருவோம். சரிங்க நன்றிங்க. ஆ தேங்க்யூ. ஐயா வணக்கம். ஆ வணக்கங்க. உங்கள் பேருங்க ஐயா? நான் என் பேர் செல்வராஜ். இது என்ன மாடுங்க? நாட்டு மாடுங்க. நாட்டு மாடு. ஆமாம்.
என்ன வயசு இருக்கு இந்த மாட்டுக்கு? இந்த மாட்டுக்கு என்ன ரெண்டு மூணு வயசு இருக்கலாம். மூணு வயசு? ஆமா, ரெண்டு மாட்டுக்கு மூணு வயசு. ஆமா ஆமா. என்ன விலை இது? இது விலை வந்து ரொம்ப குறைவா கேக்குறாங்க, 27,000 ரூபாய் கேக்குறாங்க. நீங்க என்ன விலை சொல்லுங்க? நான் 35,000 ரூபாய் சொல்றேங்க. 35,000 ரூபாய் சொல்லியிருக்கேன், 27,000 ரூபாய் கேக்குறாங்க. எத்தனை மாடு இருக்கு நம்மகிட்ட? நம்ம கிட்ட 4 இருக்கு. இப்போ ரெண்டு எடுத்து வந்துருக்கீங்க? ஆமா. இன்னும் ரெண்டு வீட்டில் இருக்கு. நீங்களா வளர்த்தி கொண்டு வந்தது? வளர்த்தி கொண்டு வந்தேன். நாட்டு மாடு எதுக்கு விவசாயத்துக்கு உபயோகப்படுது? இது ஏறு ஓட்டலாம், வண்டி இழுக்கும், அப்புறம் இது பரம்பு கட்டி காடு நிரவலாம், இதுக்கெல்லாம் உதகுதுங்க. இதுக்கு எந்தெந்த டைமில் உடம்பு சரியில்லை மாதம்? இதுக்கு என்ன மாதம்னா இப்போ தை மாதம் குளிர் காலத்தில் உடம்பு சரியில்லாது போயிடும். அப்புறம் இது வெயில் காலத்தில் கொஞ்சம் சித்திரை மாதம் பங்கினி மாதம் அப்படி உடம்பு சரியில்லாது போயிடும். என்ன மருந்து கொடுக்குறோம்? அது எந்த மருந்து நாங்கள் போய் மெடிக்கல் கேட்டால் தான் கொடுக்குறாங்க. எந்த வழி வெட்டினரி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும். சரிங்க, நன்றிங்க. சரி, ஆக்ஷன். ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் பேருங்கய்யா? அளவப்பன். எங்கே இருந்தீங்க வரீங்க? என் ஓம்பலூர். இது என்ன ரக மாடுங்க? நாட்டு மாடு. என்ன விலை சொல்லியிருக்கீங்க? 30 ரூபா சொல்லுவோம். 30 ரூபா சொல்லியிருக்கீங்க. என்ன வயசு இருக்கும்? மாடு மாட்டுக்கா, மாடு இளம் மாடு. இந்த கண் இப்போ தான் போட்டதுங்களா? எத்தனை மாதம் கண்ணு? 8 நாள் கண்ணு. இன்னும் எத்தனை மாடு இருக்குது நம்மக்கிட்ட? இந்த மாடு போ வீட்டில் 4-5 மாடு இருக்குது. வீட்டிலேருந்து 5 மாடு இருக்கா? நீங்களாக வளர்த்தி கொண்டு வந்து வித்துட்டுருக்கீங்க. ஆ, எத்தனை வருஷமாக தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? 20 வருஷமாக பண்ணிக்கிறோம். இன்னும் வேறு எந்தெந்த சந்தைக்கெலாம் போவீங்க? எல்லா சந்தைக்கும் போவோம். சந்தைக்கு போவீங்களா? சரிங்க, நன்றிங்க.